உம் சொல்றியா மாமா உம் சொல்றியா என்கிற இந்த பாடல் இன்றைக்கு மிகப்பெரிய வைரலாக வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது வெற்றி அடைந்திருக்கிறது. நான் அந்த பாடல் வெற்றி அடையும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளவு பெரிய உச்சத்தை அடையும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் சமூக ஊடகங்களிலாகட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலாகட்டும், அச்சு ஊடகங்களிலாகட்டும், பல்வேறு தரப்பில் இந்த பாடல்தான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் வாரக்கணக்கில் இந்த ஓசவும் சொல்கிறியா மாமா ஊகம் சொல்கிறியா என்கிற இந்த பாடல் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருந்துக்கிட்டு இருக்குது தமிழில். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னென்னா இதை ஆண்களும் பெருவாரியாக கொண்டாடுகிறார்கள், அதே சமயத்தில் ஒட்டுமொத்த பெண்களும் இந்த பாடலை கொண்டாடுகிறார்கள். ஆண்களின் ஏதோ ஒரு நரம்பை இது தூண்டிவிட்டது போல் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்னொரு பக்கம் பெண்கள் அவர்களது தரப்பாக இந்த பாடலை வைத்து கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கி வந்து வைரலாக மிகப்பெரிய உச்சத்தை இந்த பாடல் தொட்டிருக்கிறது, மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, இந்த பாடலுக்கு சில விமர்சனங்களும் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. எங்கோ ஆண்கள் சங்கம் என்கிற ஒரு அமைப்பு இந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆண்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த ஆண்களின் சங்கமும் திரையரங்கில் எப்படி கொண்டாடுகிறது என்பதை நீங்கள் திரையரங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே திரையே தெரியாத அளவுக்கு எகிரி குதித்து கொண்டாடுகிறார்கள். அப்படி இந்த பாடல் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. இந்த படத்தில் நான் அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கேன். சாமி சாமி என்கிற பாடலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. மில்லியன் கணக்கில், 50 மில்லியன் கிட்டத்தட்ட மக்கள் அதை பார்க்கிற அளவுக்கு, பெரிய அளவுக்கு அந்த பாடல் வெற்றி அடைந்திருக்கிறது. அதே போல் பார்வை கற்பூர தெய்வமா ஸ்ரீவள்ளி என்கிற அந்த பாடலாக இருக்கும், எல்லா பாடல்களுமே அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி ஏற்றிருக்கிறது. அதில் வந்து இந்த ஓ சொல்றியா பாடல் உச்சத்தை தொட்டிருக்கிறது. அது வந்து ஒட்டுமொத்த மக்களின் பேசுபொருளாக மாறி இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து நான் 10 முறை கேட்டேன், 20 முறை கேட்டேன், 100 முறை கேட்டேங்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுகிற அளவுக்கு மண்டக்குள்ளார அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சார், நான் வந்து ஒரு 4-5 நாட்களாக கோவாவில் வேறு ஒரு கம்போசிங் பணியில் இருந்தேன், பாடல் எழுதுகிற பணியில் இருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்க வாழ்த்து தெரிவித்துக்காக ஃபோன் பண்ணாங்க. ஹிட்டுக்காக வாழ்த்து தெரிவிக்கிறீங்களான்னா, இல்லை இல்லைங்க, இதை ஹிட்டுன்னு சொல்ல முடியாதுங்க, இது வந்து ஒரு பேய்த்தனமான ஹிட்டுன்னு சொல்லலாம், அவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இணையதளங்களில் அதை ஓ சொல்கிறியா மாமா ஓஹோ சொல்கிறியா அப்படின்னு இந்த பாடலை குறிப்பிடுறாங்க. அதில் ஊன் சொல்கிறியா மாமா ஊகும் சொல்கிறியா, ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கலையா என்பதுதான் அதனுடைய பொருள். நன்றி, வணக்கம்.